வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் முதல் முதலாக வந்து ஒரு பேய் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ எந்த மாதிரி இருக்குது, எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறோம். அதாவது இந்த மோட்டர் ரூமில் ஒரு பேய் இருக்குது, அதாவது மூணு பேர் இறந்துருக்காங்க, அங்கே தான் பேய் இருக்குன்றிருந்தாங்க. சரி, அங்கே பேய் எந்த மாதிரி இருக்குது, எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் போயிருந்தோம். இந்த சிறு ஆண்டுகள், மூணு சிறு ஆண்டுகள் தான் அங்கே அந்த வீடியோவை எடுக்கணும்னு கூப்பிட்டாங்க. சரி, அவங்களே பயப்படாமல் இருக்காங்க, நம்ம போய் பார்க்கலாமேன்றக்காக அந்த இடத்துக்காக போனோம். போன இடத்துல எனக்கே அள்ளு விட்டுருச்சு. சரி, இதுக்கு மேலே தாங்காதுன்னு அவங்கள ஓரளவுக்கு காமிச்சிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். வீடியோவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதாவது அந்த பேய் இருக்கிற இடத்துல பார்க்குறதுக்கே ஒரு விகாரமாக வித்தியாசமாக இருந்துச்சு. நைட் 2 மணிக்கு போயிருந்தோம். இதுதான் முதல் வீடியோ, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நாங்கள் எந்த மாதிரி பண்ணுறதுன்னு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறோம். உண்மையிலேயே நாங்கள் ரொம்ப பயந்த ஒரு வீடியோ, பயந்து தான் ஒளியாந்துருக்கோம். பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாங்கள் சவுண்டு ஆரம்பத்திலே சவுண்டு நாங்கள் முத முத ஒரு பேய் வீடு இருக்கு வந்திருக்கோம். எங்கள் ஏரியாவில் ஒரு பாலடைஞ்ச ஒரு இடத்துல வந்து ஒரு மோட்டர் ரூம் இருக்குது, அங்கே வந்து பேய் வீடு எடுக்கலாம்னு வந்திருக்கோம். இங்கே தான் ஒரு 3-4 பேர் செத்துருக்காங்கன்றாங்க. என்ன நிலவரம்னு தெரியல. ஆனால் பக்கத்தில் ரொம்ப நாளாக வெட்டப்படாத முள்ளுக்காடும் பாலடைஞ்ச புதரும் இருக்குது. அது எப்படி இருக்குன்ற போய் பார்த்துருவோம். முத முத நாங்கள் எடுக்க போகிறோம். எங்களுக்கு கொஞ்சம் இதாகத்தான் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ வாங்க, நம்ம வீடியோவில் எந்த மாதிரி இருக்குன்ற காட்டுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் அந்த பாலடைஞ்ச காடு, ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப சிரமமான இடமா. ஆமாம், ஏதா இருந்தாலும் சொல்லிடுச்சுடா. என் கூட வந்து எப்படா முன்னாடி போனேன், செருப்பு வாறு ஒட்டினியா, அதுவே இதை பண்ணுறடா. இங்கே பாருங்க, பள்ளம் பள்ளமாகவும் புளியாகவும் இருக்குது. இப்படியே போனோம்னா இந்த ஒரு புதருக்காடு. நைட்டு 2 மணி, எப்படியாவது இந்த வீடியோ எடுத்துருவோம்னு நாங்கள் வந்திருக்கோம். சவுண்டு ஒரு வித்தியாசம், கொஞ்சம் தைரியமாக ஆகாமல் பார்த்துக்குறோம். நான் மாமா இருக்கேன்ல, சவுண்டே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏரியாவில் எப்படி இருக்குன்றத காட்டிடுவோம். இதுதான் அந்த பாலடைஞ்ச புதர் முள்ளுக்காடு. இந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே தான் ரொம்ப வருஷமாக இருக்குன்றாங்க. அதுபோக நம்ம போகிறது வந்து அங்கே இருக்கிற மோட்டர் ரூம்பு, அங்கே தான் பேய் இருக்குன்ட்ருக்காங்க. பார்த்துருவோம் வாங்க எப்படி இருக்குன்றத. எங்களுக்கே சும்மா அள்ளி விட்டுக்கிட்டா இருக்கு. இருந்தாலும் நீங்க எப்படா வந்தீங்க, நீங்க எப்படா வந்தீங்க சொல்லாம கூட. நீங்க சொல்லிட்டு வாங்கடா எதா இருந்தாலும். வீடியோ எடுக்க நாங்க 3 பேரும் தான் வந்திருக்கோம். இவங்க தான் எங்களை எப்படியாவது இந்த பேய் வீடியோ எடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வராங்கன்னா பார்த்துருவோம், எவ்வளோ தைரியமாக வராங்கன்றதையும் பார்த்துருவோம். வாங்க பார்ப்போம். இந்த வழி தான் போய் நம்ம அந்த மோட்டர் ரூமுக்கு போகணும். ரொம்ப புதராகவும் மோசமான இடமாக தான் இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே தான் நிறையா 4-5 பேர் இருக்குன்னு இருக்காங்க. என்னடா சவுண்டு, என்னடா புரிஞ்சா வாங்க அந்த இடத்து வரைக்குமாவது போயிட்டு வந்துடுவோம். நம்ம நாய் குலைக்குது, எதை பார்த்து குலைக்குதுன்னு தெரியலையே. அப்புறம் அள்ளு விட்டுருக்காங்க. ஐயோ
பொறுமையாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியாவது அந்த மோட்டர் ரூம் வரைக்கும் நம்ம போயிடுவோம். போயிட்டு வந்து பார்த்துருவோம். வாங்க, கிட்ட போக போக எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு அள்ளு விட்டுக்கிட்டா இருக்குது. என்ன நிலவரம்ன்றதை பார்த்துருவோம். என்னடா ஒரு பேட் சுமல் வருது, பேட் சுமல் வருது. பயத்த வெளிக்காட்டாத, வா. கிணறு தான், அந்த கிணறு தானே நாங்க போறோம். அந்த முற்றும்புக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த மோட்ரும்பு, இந்த மரம் தான். இதுதான் வந்து இங்க இருக்கிற குத்து சவுண்ட் கேக்குது. ஏதோ ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. என்னடா சவுண்ட் கேக்குது? சரி வாங்க, கொஞ்சம் பொறுமையாவே வாங்க, பாத்துறோம். சவுண்ட் வருது, என்ன சவுண்ட் வருது? சட 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 சடன்னு ஒரு சவுண்ட் எக்ஸ்ட்ரா வருது. ஏதோ விழுகிற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. இங்கிட்ட ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. ஒரு ஆள் இருக்க மாதிரியே ஒரு உருவம் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏதோ விழுந்துச்சே, ஏதோ பறந்தெல்லாம் வந்து விழுகுது. என்ன விழுகுதுன்னா தெரியல. ஒரு வழியா நாங்கள் அந்த மோட்டர் ரூம்கிட்டே வந்துட்டோம். இதுக்கு மேல இவங்கெல்லாம் ஒரே பயத்திலே இருக்காங்க. அதனால இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்து தைரியமாக தொடங்குவோம்னு ஒரு எண்ணத்தில் நாங்கள் இருக்கோம். இதுதான் அந்த பேய் மோட்டர் ரூம்பு. இங்கே தான் எல்லாமே இருக்கு. சவுண்டு வித்தியாசமா இருக்கு. நாயும் எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மரத்தை பாருங்க, மரத்துக்கிடையில ஒரு ஒளி வர மாதிரியே இருக்கு. ரொம்ப அள்ளு விட்டுக்கு இருக்கு. இருந்தாலும் நாங்க ஏதோ ஒரு தைரியமா வந்து எடுத்துட்டு இருக்கோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் நாங்க. பை.